வயசு கோளாறுனா அது என்ன கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சு, லவ் பண்ணீங்க. அது வயசு எல்லாருக்கும் நடக்கிறது தானேங்க. அது 18-21 வயசுக்குள்ள ஏற்படுற ஒரு மாற்றம் தானே. ஆ சொல்லுங்க. அவங்க வந்து என்ன உங்க சொந்தத்தை சேர்ந்தவங்களா இல்ல வெளியில? கொஞ்சம் தூரத்தை சொந்தம். தூரத்தை சொந்தம். ஆ சரி, லவ் பண்ணிருக்கீங்க. வீட்டுல எங்க வீட்டுல ஒத்துக்கல மேடம், அவங்க வீட்டுல சம்மதம் பண்ணிட்டாங்க. பொண்ணு சைடுல அது எல்லா இடத்துலயும் அப்படிதானுங்க. பொண்ணு சைடு ஓகே, அப்பா ஒத்துக்கல. ஏன்னா அவங்க ஏழ்மையான குடும்பம், அவங்க அப்பா எல்லாம் இறந்துட்டாரு. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை வயசு, சின்ன வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க அவங்க அப்பா. சரி, அம்மா மட்டும். இந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு தங்கச்சி. அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அண்ணன் தம்பி யாரு இல்லைன்னா அந்த கல்யாணம், வீட்டில் கல்யாணம் முடிச்சு போனா ஒரு 10 நாள் இருந்து சாப்பிட்ற மாதிரி பொண்ணை பார்க்கணும்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அந்த பிள்ளை சொல்லிட்டேன், கட்டின உடனே தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா சமைக்கல, அம்மா மட்டும், அம்மாட்ட சொல்லிட்டேன் அந்த பிள்ளை இல்லைன்னா நான் சுரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா சமைச்சிட்டாங்க, வேற யாருமே வரல. எங்க அம்மாவா தட்டை தூக்கிட்டு நானும் எங்க அம்மாவா போனோம். நைட்டு ஒரு 8 மணிக்கு தாலி கட்டுறேன் மேடம். நைட்டு சிம்பிளா ஒரு கோயில்ல யாரு முன்னிலையில? எங்க அம்மா அவங்க வந்திருந்தாங்க, அவங்க அம்மா அவங்க குடும்பம் வந்திருந்தாங்க. அப்புறம் சுத்தி பார்த்தா என்னடா இந்நேரத்துக்கு இவன் கல்யாணம் முடிக்கிறான்னு சொல்லி ஊரே வந்துட்டாங்க. மன்னிக்கணும், இது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. வந்து கூப்பிடலாமா அவங்கள? ஆ கூப்பிடுங்க. அவங்களையும் நேர்ல வச்சு சொன்னா கொஞ்சம் அதை பார்க்கணும், உங்களுடைய அன்பு எப்படி இருந்தது. அவங்க நீங்கள் சொல்கிறப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் வித்யா. அப்போ அவங்க பர்மிஷனோட ஓகே. மணிமேகலை வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இவரை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். ஆ பிடிக்கும். அப்படியா? எந்த வயசில் நீங்கள் இவரை பார்த்தீங்க? நான் 20 வயசில் பார்த்தேன். 20 வயசு. ஃபஸ்ட்டு இவர் தான் உங்களுக்கு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாரா? அப்படி சொல்லல மேம், எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நேர வந்துட்டாரு தைரியமா சொல்லிட்டாரு மேம். நான் எங்க அம்மா அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க போய் எங்க அக்காட்ட எங்க அம்மா அவங்ககிட்ட எல்லாம் கேட்டாங்க. சரி, உங்க வீட்டுல சம்பந்தம் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமே இல்லாம திடீர்னு ஒருத்தர் வந்து பேசுவோம். நான் அப்ப வேலைக்கு போயிட்டு இருப்பேன், பேசுவோம் செய்வோம், கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? கெமிலுக்கு வேலைக்கு போயிட்டு. எந்த கம்பெனி? தேனி கெமிலு கம்பெனி. அங்க என்ன வேலை பண்ணீங்க? அங்க கார்மெண்ட்ஸ்ல மேம். கார்மெண்ட்ஸ். கார்மெண்ட்ஸ்னா என்ன? தைக்கிறது. நீங்க வேலைக்கு போக வரேன். வர அவ்வளவுதான். அப்ப வந்து இவர் வந்திருக்காரு, உங்களை எதாச்சும் பார்த்திருக்காரு. நீங்க அங்க அந்த ஊருக்கு வேலை பக்கத்து ஒரு சந்தோஷம் அங்க நிக்கிறோமா நாம? அவர் சொல்லிட்டாருல ஃபர்ஸ்ட், அதுதான் வேணும். நீங்க சொல்லியிருந்தீங்க மாட்டீங்க. நீ தானே என்ன லவ் பண்ற சொன்ன? இப்ப நீ தானே பிரச்சனை பண்ற? இருக்கு அந்த பேச்சு. அவரும் சொன்னதில்லை, நானும் சொன்னதில்லை. லவ் யூன்னு சொன்னதில்லை. ஆஹா, நீதேன் பிரதே, நீதேன் பண்ணனே, நான்தேன் பண்ணனே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பரிந்து சொன்னதே இல்லை. அதுதாங்க அன்பு, சொல்லி காட்டவே கூடாது எதுவுமே. அனுசரிச்சு போறதுங்கிறது வேற, சொல்லி காட்டுறதுங்க அது வேற. குழந்தை மாதிரி பாத்துக்கிற மாதிரி. நீங்க குழந்தை இது மாதிரி சம்சாரம் கிடைக்கிறது எங்க அப்பா அம்மா பார்த்து 10 பவுன் 20 பவுன் போட்டு கூட கல்யாணம் முடிச்சிருந்தா கூட அப்படி இருக்குமே நான் தெரியாது. கஷ்டத்திலையும் வறுமையிலையும் ஒரு குழந்தை மாதிரி பா. அழாதம்மா, அழாத தங்க, அழாதடாமா, அழாத. எனக்கு அப்பா அண்ணன் தம்பி யாருமே இல்லாதனால இவங்க வீட்டில் யாருமே கட்ட, இவருக்கு சம்மதிக்க மாட்டேட்டான் கல்யாணத்துக்கு. எங்க அத்தை மட்டும் தான் சம்மதிச்சு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. மணிமேகலை இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, அவரை எப்படி ஒரு தகப்பன் ஸ்தானம் அந்த அன்பு அந்த அவர்கிட்ட பாத்திருக்கீங்க நீங்க?